நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்துக்கு முன்பாகவும் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என்னாற்றல்லானவரே, ஆவியானவரே என்னாற்றல்லானவரே. அன்பின் தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இந்த நாளின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அடியாளை மறைத்து நிர்வழிப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:13 பிந்திய பகுதியில் உள்ள 2 வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 6:13 பின்பாகம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இப்போது கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து கடந்த மாதத்திலும் இந்த மாதத்திலும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிற பகுதி ஆண்டவர் சொன்னதில் உள்ள கடைசி பகுதி. ராஜ்யமும் உம்முடையதே, ராஜ்யமும் என்றென்றைக்கும் உம்முடையதே, வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே, மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே, ஆமே. அதை தான் அதில் என்ன எழுதியிருக்கு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அப்போது நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம், முதலாவது கூட ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும்போது முதலாவது அவருடைய நாமத்தை உயர்த்தி துதித்தோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாகன்னு சொல்லி உயர்த்தினோம். அதுக்கப்புறம் நம்முடைய தேவைகளை குறித்து நம்ம கேட்டோம். கடைசியாக இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்தி. உள்ள வெளிப்படுத்தலாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தேவதூர்கள் இருப்பாங்க, கேருபீன்கள் சேராபீன்கள் இருப்பாங்க, 24 மூப்பர்கள் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, எல்லாருமே அவரை துதிச்சுட்டு, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு துதியும் ஜெயமும் கனமும் மகிமையும் உம்முடையவைகளேன்னு சொல்லி அவரை பணிந்து கொண்டாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல வாசிப்போம். அதே போல தான் எப்படி ஒரு நம்ம ஒரு என்ன ஒரு காரியம் செஞ்சாலும், ஒருவேளை ஒரு திருமண காரியமாக இருக்க, திருமண விழாவாக இருக்கலாம், ஸ்கூலில் காலேஜில் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், பொது விழாக்களாக இருக்கலாம், எந்த ஒரு விழாக்களை ஏற்பட்டாலும் அந்த விழாவோட முடிவில் ஒரு நன்றி உரைன்னு சொல்லி எடுப்பாங்க. விழாவுக்கு வந்து கௌரவித்தவங்களை, இல்லை விழாவுக்கு காரணமானவங்களை, விழா தலைவர்களை, இல்லை அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தா, இப்படி எல்லாருக்கும் ஒரு நன்றி கனம் கனத்தை கௌரவத்தை கொடுப்பாங்க. அதே போல் இங்கேயும் ஆண்டவர்களால் ஆரம்பித்த ஜெபம் ஆண்டவரை கொண்டே முடியுது. ஆண்டவரை உயர்த்தி ஆரம்பித்த ஜெபம் ஆண்டவரை கனப்படுத்தி முடியுது. இதில் என்ன சொல்லிட்டுனா, இதை நம்ம அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை பண்ணணுங்கிறது தான். முதலாவது நம்ம அவருடைய ராஜ்யத்தை கேட்டோம், அவருடைய சித்தத்தை கேட்டோம், அவருடைய நாமத்தை துதித்தோம், நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்தணும், நம்முடைய பலவீனங்களை தெரியப்படுத்தணும், எல்லாமே செஞ்சோம், செய்ய சொல்லித்தந்தார் ஆண்டவர். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாவற்றிலேயும் உள்ள மேன்மையை கனத்தை அவர் ஒருவருக்கே கொடுக்கணுங்கிறதையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாரு. பாருங்கள், ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லார், நானே கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி அந்த இந்த இடத்துல என்ன சொல்ல, ராஜ்யம்னு சொன்னால் ஆளுகைங்கிற ஆளுகையை குறிக்கிங்கிறத நான் ஏற்கனவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படிங்கிற செய்தியை எடுக்கும்போது நான்
பகிர்ந்து கொண்டேன். அதே போல தான் இந்த இடத்துலையும் தேவனுடைய ஆளுகை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உள்ள என்னென்ன காரியம் நடந்தாலும் சரி, அது நாம் செஞ்ச மாதிரி காணப்பட்டாலும் சரி, யாரோ ஒருத்தர் பராக்கிரமம் செஞ்ச மாதிரி செய்த மாதிரி காணப்பட்டாலும் சரி, ஒரு ராஜாக்கள் செய்த மாதிரி இருக்கலாம், தலைவர்கள் செய்த மாதிரி இருக்கலாம், அவங்க அவங்கள பெரியால அந்த சூழ்நிலையில் அந்த வெற்றி காட்டலாம். அப்போது ஆனாலும் ஆளுகை யாரோடது? ஆண்டவரோடையது. அவர் வந்து சங்கீதம் 103 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 103 சங்கீதம் 103:19 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்துடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின் பயிடி செய்கிற பலத்த சௌரவான்களாகி அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் அவருக்கு பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. இப்படி தாவீது ராஜா என்ன செய்கிறாரு? ஒரு தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் பெரிய பேரை புகழ மகிமையை கொடுத்துருந்தார். ஆனாலும் கூட தாவீது ராஜா என்ன செய்கிறாரு? அந்த ஆளுகையையும் அதிகாரத்தையும், வல்லமைங்கிறது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது, ராஜ்யங்கிறது தேவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. அப்போ அவர் கரத்தின் கீழே அண்ட சராசரமும் அவருடைய கரத்தின் கீழே இருக்கிறது. தூதர்கள், எல்லா தூதர்களும் அவருடைய கரத்துக்கு உட்பட்டவங்களா இருக்காங்க. மேகங்கள் அவர் சொல்றதை கேட்கு, மின்னல்கள் அவர் சொல்றபடி சுற்றி திரியுது, காற்றுக்கு அவர் வழியை உண்டாக்கிறாரு, வானத்தை அவர் ஜானளவா பிரமாணித்து அப்படின் இருக்கு. வானத்தோட தண்ணீர் அவர் மரக்காலால் அளந்தார்னு சொல்லி இருக்கு. இப்போது அப்போ பாருங்கள், யோபுலெல்லாம் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், மேகங்களை தம்முடைய ஞான ஆலோசனையினால் சுற்றி திரிய பண்ணுகிற அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. ஸோ அவர் இப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்துக்கு, ஒரு கட்சி ஆளுகைக்கு வந்தாலோ, இல்லை நம்ம சரித்திர புத்தகத்தில் பார்த்துருக்குறோம், எத்தனையோ பேரரசுகள் கொஞ்ச காலம் வந்து என்ன செய்யும், பிரகாசமாக இருக்கும், கொஞ்ச காலத்தில் அதுக்கு முடிவு வந்துடும், வேறொரு ராஜ்யம் வந்துடும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லாத ராஜ்யம், அது ஆதியும் அந்தமும் இல்லாத ராஜ்யம். எப்படி ஆண்டவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவராக இருக்கிறாரு, அதே நேரத்தில் ஆதியும் அந்தமும் இல்லாதவராக இருக்கிறார். அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம், அதுதான் அவருடைய ஆளுகையும் கூட. அவருடைய ஆளுகையை யாரும் திட்டம் பண்ணவும் முடியாது. அதனால தான் யோபு புத்தகத்தில் யோபுவை பார்த்து ஆண்டர் கேட்காரு, நீ தேவானத்தின் நியமங்களை அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. ஸோ நம்ம எவ்வளவு தான் பெரியவங்களாக இருந்தாலும், எவ்வளவு தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும், எவ்வளவு தான் நம்ம அதிகாரம் உள்ளவங்களாக ஆண்டர் நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருந்தாலும், அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்மை தாழ்த்துகிறது தான். அதனால தான் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் போட்டிருக்கோம், அந்த 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடத்தை எடுத்து அவர் பாதத்தில் வச்சு தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பணிஞ்சு கொண்டாங்க. ஸோ நம்முடைய மேன்மை, நம்முடைய மகிமை, தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதம், கனம், கௌரவம் எல்லாம் அவருக்கு உரியது, அவர் தந்தது. ஸோ என்ன செய்யணும்னா, ஆண்டவரே ஆளுகை உம்முடையது அப்படிங்கிறத நம்ம எந்த சூழ்நிலையிலும், நான் நினச்சா நான் செஞ்சா அப்படின்னு எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினச்சிடவே கூடாது. அதனால தான் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோன்னு நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு ஐசிரியவான் இருந்தான், அவனுடைய வயல் நல்லா விளைஞ்சிருந்துச்சு. ஆனால் அப்போ அவன் சொல்லுதான், ராத்திரி தூக்கத்தில் நான் நாளைக்கு என்ன செய்வேன், என்னுடைய கண்ட பண்டகசாலைகள்லாம் இடித்து என்னுடைய களஞ்சியத்தெல்லாம் பெருசாக கெட்டுவேன், அப்போ தான் எனக்கு விளைஞ்சிருக்கிற அந்த எல்லாத்தையும் கொண்டாந்து பத்திரமாக வைக்க முடியும்னு சொல்லி பலவிதமான எண்ணத்தோடு அவன் படுத்திருந்தான். ஆனால் காலையில் அவன் என்ன செஞ்சான், இல்லாமல் போனான் அப்படின்றது. ஸோ ஆளுகை, ஒருவேளை நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், ஆயிரத்தை செஞ்சிருவேன்னு சொல்லி நிறைய நம்ம திட்டங்கள் போடலாம். ஆனால் அந்த திட்டங்களை வாக்கிய பண்ண கர்த்தரால் மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஸோ எல்லா ஆளுகைக்கும் சொந்தக்காரர் அவர் மட்டும்தாங்கிறத நாம் என்ன செஞ்சுருக்கணும், அறிஞ்சிருக்கிறோம். அவர் சர்வ வல்லவர், அவர்கிட்ட நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, அவரை ஏன் எதிர்த்து கேட்க முடியாது. ஏன்னா ஒரு உலக பிரகாரமான ராஜாவை பார்த்தே நம்ம கையை நீட்டி பேச முடியாது,
அவரை குறித்து இன்னொரு இடத்துல தவறாக பேச முடியாது. ஆனால் நிறைய நேரம் இதெல்லாம் என்ன செஞ்சிருந்தோம், மறந்துருதோம். நம்ம அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நான் எனக்கு கடவுள் இந்த பூமியில் ஒரு ஆளுகையை தந்திருந்தாலும் நான் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவள்ங்கிறத உணர்ந்தவங்களா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவிக்கணும். அதனால தான் தாவீது ராஜா சொன்னால், நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம், என் ராஜாங்கம் ஏமாத்துறோம். அந்த அந்த தாழ்மையின் எண்ணம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கூட உள்ள நம்ம தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டாம். ஆண்டவருக்குள்ளே நம்ம பெருமை பாராட்டலாம், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பாராட்டலாம், ஆனால் கிறிஸ்துக்கு முன்பாக பெருமை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தூசியும் குப்பையுமா இருக்கிறோம். எண்ணப்படுவதற்கு நான் அவன் ஏமாத்துறோம் அப்படின்னா அவன் எவ்வித வசனம் சொல்லுது, அதனால நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். அப்போ நானும் கூட எண்ணப்படுவதற்கு ஏமாத்திரம் தான். ஸோ ராஜ்யம் அவருடையது. ஒருவேளை நான் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாது, இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன்னா அது அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நான் நடந்து கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன், அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், அது அவருடைய சுத்த கிருபை. கடவுள் என்னை இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக வைத்துக் கொண்டிருக்கிறாருன்னா அது அவருடைய சுத்த கிருபை. நான் மூச்சு, என்னுடைய மூச்சு, நான் உள்ளே இழுக்கிறதும் அவருடைய கிருபை, வெளியே விடுறதும் அவருடைய கிருபை, அடுத்த நிமிஷம் நான் ஜீவனோடு இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து, அவருடைய ஆளுகைக்கு நான் உட்பட்டு இருக்கிறேன், அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறேங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு மகிமையை செலுத்துவோம். அது மாத்திரம்ல அவருடைய வல்லமை, வல்லமை அவருடையது. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, பைத்தியக்காரனை தெரிந்து கொள்ளக்கூடிய பைத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பைத்தியங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் இந்த உலகத்துக்கு முன்பாக ஞானியாய் சிறந்திருக்கிற பண்ணுகிற வல்லமை. அது மாத்திரம் இல்லை, பலவீனரை பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனரை தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய வல்லமை, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டு எடுத்து அவருடைய ராஜ்ய மகிமைக்காக அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய வல்லமை. நமக்கு தெரியும் மோசே வாக்கிலும் செய்யலும் வல்லவனாக இருக்கும்போது ஆண்டவரை பயன்படுத்தலை. எப்போ அந்த வாக்கையும் செய்யையும் இழந்து திக்கு வாயும் மந்தனாக உள்ளவனாக மாறினாரோ அப்போ அவனுக்கு அந்த மோசைக்கு அவருடைய வல்லமையை கொடுத்து பார்வோனுக்கு முன்பாகவும் நின்று பேசக்கூடிய கிருபையை கொடுத்து 500,000 ஜனங்களை, வெறும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை, 5 லட்சத்துக்கும் இருக்கு 20 லட்சத்துக்கும் மேலான ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வருவதற்கு தேவையான வாக்கையும் வல்லமையும் கொடுத்து நடத்தினது அவருடைய வல்லமை. வனாந்திரத்தில் அந்த ஜனங்களுடைய வஸ்திரம் பழசாவே போகாதபடிக்கு, அவங்க வளர வளர அவங்களுடைய வஸ்திரமும் வளர்ந்துச்சு, அவங்க வளர வளர அவங்களுடைய காலனியும் வளர்ந்துச்சு, அவங்களுக்கு சாப்பாடு நிறைய சேர்த்தா மீதியும் இல்லை, குறைய சேர்த்தா குறைவானதும் இல்லாமல் அவங்க சேர்த்தது அவங்க வயிற்றுக்கு போதுமானதாக இருக்க அது போதுமானதாக இருந்தது. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்த வல்லமை, சமுத்திரத்தை பிரித்து காலனையாமல் நடக்க பண்ண வல்லமை, எரிகோவை உடைக்க பண்ண வல்லமை, அதே அந்த வல்லமை எல்லாம் அவருடையது. அந்த வல்லமை இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும், எந்த மனுஷங்கிட்டையும், எந்த விஞ்ஞானத்தினாலையும், எந்த அறிவினாலையும் பெற்றுக்கொள்ள முடியாத வல்லமை. பாருங்கள், அந்த வல்லமையை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த டிவியில் நம்ம ரேடியோவிலலாம் நியூஸ் கேட்கோம்ல, அந்த நியூஸ் வந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் இந்த உலகத்தை 7 நேரம் சுற்றி வந்துடுமா, அந்த சத்தம், அந்த நியூஸோட சத்தம். அதனால தான் எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட்டை, எங்கேயோ நடக்கிற காரியங்களை நம்ம லைவாக அந்த செகண்டில் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த வேவ்ஸுக்கு வந்து அப்படிப்பட்ட வல்லமை இருக்கான், ஒரு செகண்டில் உலகத்தை 7 நேரம் சுற்றி வந்துடுமா. ஆனால் அதே நேரத்தில் இதே ரேடியோ வேவ்ஸை, இல்லை இதே காந்த அலைகளை நாம் வந்து ஒரு நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தில் கொண்டு வச்சு ஒளிபரப்பினோம்னா அது பூமிக்கு வந்து சேரதுக்கு 4 வருஷத்துக்கும் மேலாகுமா. அப்போ ஒரு நட்சத்திரம் நம்ம பார்க்க, கோடிக்கணக்கான நட்சத்திரத்தை நம்ம வானத்தில் பார்க்கோம், அந்த நட்சத்திரத்தில் மிக அருகில் இருக்கிற நட்சத்திரத்தில் கொண்டு வச்சா அந்த நட்சத்திரத்துல இருந்து அந்த சத்தம் பூமிக்கு வந்து சேரதுக்கு 4 வருஷத்துக்கு மேலாகுமா. இந்த உலகமே எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியும்.
அப்போது இதுலேருந்து ஒரு நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. இதை போல் கோடிக்கணக்கான நட்சத்திரம் கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்தில் அண்ட சராசத்தில் பறந்து விரிந்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையினால் அவர் தாங்கி நிற்கிறவர். அப்பேற்பட்ட வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கு, வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை ஆடு மேய்த்தவனை அரசனாக மாற்றிய வல்லமை, அடிமையை அரசியாக மாற்றிய வல்லமை. ஸோ இதை நம்ம பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிடணும். என்ன தாழ்வில் கடந்த என்ன இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்த அந்த வல்லமை உங்களுடையது இயேசப்பா. அதே நேரத்தில் வானாதி வானங்களை சிருஷ்டித்த வல்லமை உம்முடையது. அந்த வல்லமைக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லை. அந்த வல்லமையினால் என்னையும் தாங்கிருக்கீங்க, என்னையும் அலங்கரிச்சிருக்கீங்க. அந்த வல்லமைக்கு பங்குள்ளவளாக என்னையும் மாற்றிருக்கீங்க. நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிற வல்லமையும் உம்முடையது, ஆளுகை உம்முடையது அப்படிங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் இயேசப்பா. எல்லாவற்றையும் நான் உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்த பழகணும். ஒவ்வொரு காரியத்திலையும், ஒரு சின்ன காரியம்னா கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கதும் ஆண்டோடைய கிருபை. ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்வதும் ஆண்டோடைய வல்லமையினால் மாத்திரம். இல்லை நான் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த நாளில் கொலோசியர் 1 கடைசி வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்திக்கு போக முன்ன, ஒரு செய்தியை கொடுக்க முன்ன, ஒரு ஊழியத்துக்கு ஒரு சர்ச்சைக்கோ இல்லை ஒரு உலக பிரகாரமான என்னுடைய பணியையோ நிறைவேற்றுவதற்கு முன்னமோ நான் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வசனத்தை சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு போவேன். ஆண்டவரே, முதலாவது தந்தை நன் இயேசுவே பாடலில் ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மால் அன்றி ஒன்றும் செய்யேன், அன்று சிசருக்கு அளித்த ஆவியால் இன்று அடியாலே நிரப்பும் அப்படின்னு அந்த பாடலை பாடுவேன். அடுத்தால கொலோசியர் 1:28-29 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரியினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஸோ இன்னைக்கு நான் ஒரு செய்தி கொடுக்குறேன், இன்னைக்கு ஒரு நான் வேலையை செய்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நான் இல்லை, என்னால் அல்ல, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். ஸோ அவருடைய எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். ஸோ கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என்னுடைய பலவீனங்களில் நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு பவுல் சொன்னது போல, அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது, அவருடைய வல்லமை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த வல்லமையா என்மேல் தங்கும்படி என்னுடைய பலவீனங்களில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் பலவீனனாக இருக்கும்போது தான் அந்த வல்லமை என்னில் கிரியை செய்கிறதுங்கிறத நான் உணர்ந்து கொள்கிறேன். நான் வாக்கில் வல்லவள் அல்ல, பேச்சில் வல்லவள் அல்ல, திறமைசாலி அல்ல, ஞாபக சக்தியில் குறைஞ்சவா, சில காரியங்களை ரொம்ப மறந்துடுவேன். ஆனால் கர்த்துடைய கிருபை என்னை தாங்கி, அவருடைய வல்லமை என்னை தாங்கி, அவருடைய பரிசுத்தாவியின் வல்லமை. அவர் சொன்னார் அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தான் சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லி. ஸோ அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும் போது நாம் என்ன செய்யறோம், அவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய ஊழியத்தை நம்ம நிறைவேற்றி வர போதுமான கிருபைகளை தருகிறது. ஸோ ராஜ்யமும் அவருடையது, வல்லமையும் அவருடையது. இதை நம்ம உணர்ந்தவர்களா உள்ள அவருக்கு, அவருடைய ஆளுகைக்கு நம்மளை கீழ்ப்படுத்தி அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படணும். அவருடைய வல்லமைக்கு உட்பட்டு இந்த உலகத்துக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற கருவிகளாக ஜீவிக்கணும். ஸோ வல்லமையும் அவருடையது, ராஜ்யம் அவருடையதுங்கிறத எந்த சூழ்நிலையிலும் நம்ம மறந்து விடாதபடிக்கு அந்த பெருமையை நாம் எடுத்துக்கணும். எப்படி நேபுகாத்ராச்சர் நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோன்னு தன்னை குறித்து பெருமை அடைஞ்சு அடுத்த செகண்ட் அவன் விழுந்து போனான். ஸோ நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க கடவன் வேதவசனம் சொல்லுது. எந்த சூழ்நிலையும் நம்ம குறித்தோ, நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தோ, நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வல்லமை வரங்களை குறித்தோ, கிருபைகளை குறித்தோ நம்ம சுய பெருமை பட்டுவிடாதபடிக்கு தேவனுக்கே எல்லா கிருபையும் கனத்தையும் கொடுப்போம், எல்லா மகிமையும் கொடுப்போம். வல்லமை அவருடையது, கனம் அவருடையது, மகிமை அவருடையது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். 1000 பெருக வேண்டும் தேவா, நாங்கள் அதிசயங்கள் காண வேண்டும் தேவா,
உம் நாமம் எங்கும் வெல்ல வேண்டுமே, உமது ராஜ்யம் துரிதமாய் வர வேண்டுமே. உம் நாமம் எங்கும் வெல்ல வேண்டுமே, உமது ராஜ்யம் துரிதமாய் வர வேண்டுமே. ஜீவதேவனே உம்மை வாஞ்சிக்கிறோம், ஜீவநாயகா உம்மை சேவிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மில் வாழ்கிறோம், ஜீவ மலர்களாய் நித்தம் மலர்ந்திடச் செய்யும். ஜீவாதிபதியே உம்மில் வாழ்கிறோம், ஜீவ மலர்களாய் நித்தம் மலர்ந்திடச் செய்யும். நன்றி தகப்பனே. ஆண்டரே, எங்களுக்கு நீர் தந்த ஆசீர்வாதங்கள், எங்களை நீர் பயன்படுத்துகிற காரியங்கள், இந்த நாளில் எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற மேன்மை புகழ் பேர் எல்லாம் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே, ராஜ்யம் உம்முடையது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டு நடக்க ஒவ்வொரு நாளும் எங்களை அர்ப்பணிக்க உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. உங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு உலகெங்கும் சுடர்களாய் பிரகாசிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. திதிகன மகிமை எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவரே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.